உங்கள் பட்ஜெட் ஸ்ட்ரிக்டாக 5000 இருந்தால் மட்டும் ஈக்கன் எடுங்க. அதுக்கு மேலே உங்கள் பட்ஜெட் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னா ஈக்கனை ஸ்கிப் பண்ணிடுங்க. வணக்கம் ரைடர்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆசி ரைடர், நான் உங்கள் உதய். ஸோ இந்த வீடியோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஈக்கனில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் இது வந்து ஈக்கனோட ரிவ்யூ. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ ஈக்கன் பற்றி சொல்லுங்கள், ப்ரோ ஈக்கன் பற்றி வீடியோ பண்ணுங்கள், மோட்டோ வ்ளாகிங்க்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இது மோட்டோ வ்ளாகிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறீங்க அப்படின்னா நான் வாங்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். டைரெக்டாகவே நான் அப்படி சொல்லிடுவேன். ஸோ ஈக்கனோட அட்வான்டேஜஸ்லேருந்து நான் சொல்லிடுறேன். நீங்கள் இந்த 5000 ரூபா பட்ஜெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்ஜே கேம் இருக்கும், அதுக்கப்புறம் அதாவது எஸ்ஜே கேம் 4000 இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ப்ரோகஸ் இருக்குது, ஸோ நாய்ஸ் பிளே இருக்குது. ஸோ இதை இதுக்கு எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஈக்கன் தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த கேம் கூடலாம் கம்பேர் பண்ணும்போது, பட் நீங்கள் வந்து 5000 ருபீஸை விட்டு மேலே போகிறீங்க அப்படின்னா மீதி எது கூடயும் வந்து ஈக்கனை கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ ஈக்கனோட இமேஜ் குவாலிட்டி வந்து மீதி எது கூடயும் வந்து மேட்ச் ஆகாது. ஸோ இந்த 5000 ரூபாயில் பெஸ்ட்டு கைஸ். ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் அதுக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுதான் உண்மை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கூட வர மவுண்ட்ஸ், ஸோ இது கூட எல்லா மவுண்ட்டுமே வரும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா மவுண்ட்ஸுமே வந்து வந்துடும் அதில். ஸோ நீங்கள் அடிஷ்னலாக எதுவும் வாங்க தேவையில்லை. ஸோ ஆனால் இந்த மவுண்ட்லேயும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, நான் அதை வந்து கடைசியாக சொல்கிறேன். மோட்டோ வ்ளாகிங் அப்படின்னு வரும்போது மீதி எல்லாமே கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸாக வரும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி மோட்டோ வ்ளாகிங்கிறது வந்து ஒரு ஸ்போர்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து நார்மலான ஒரு வ்ளாக் மாதிரி கிடையாது, நார்மலான ஒரு கண்டென்ட் க்ரியேஷன் மாதிரி கிடையாது. நிறைய என்ன சொல்கிறது, ஜிட்டர்ஸ் இருக்கும், நிறைய வந்து இது இருக்கும், நிறைய வந்து ஷேக் இருக்கும், நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்போ வந்து நமக்கு ஸ்டெபிலைசேஷன் இல்லைன்னா வந்து ரொம்பவே வந்து மோசமாயிடும். ஆடியன்ஸ் வந்து ப்ளசண்ட்டாக வந்து அவங்களால வந்து பார்க்க முடியாது. ஸோ அதுதான் வந்து உண்மை. என்னோடய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரோ கேம் மாற்றுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு இருக்காது இதில், அதே மாதிரி ஸ்டெபிலைசேஷன் அந்தளவுக்கு இருக்காது. நிறைய பேர் வந்து ப்ரோ தலைவலிக்குது, ப்ரோ கேம் ஆடிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரிலாமும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் மேஜர் ரீசன் நம்ம கோபுரம் வந்து அப்கிரேட் பண்ணதுக்கு. ஸோ அதனால் ஸ்டெபிலைசேஷன் போகிறது வரைக்கும் நெகட்டிவ்னு தாங்க சொல்லணும் இதுக்கு. நீங்கள் யோசிக்கலாம், ப்ரோ 5000 ரூபாய்க்கு அவ்வளோதான் ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன், ஸோ 5000 ரூபா அப்படின்னா இந்த கேம் வந்து 5000 ரூபாய்க்கு ஒர்த்தே கிடையாது. நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஈக்கன் பற்றி. இந்த 5000 ருபீஸ் அவ்வளோ காஸ்ட்டுக்கெலாம் இது ஒர்த்து கிடையாது. இது வந்து 3000-3500 அவ்வளோதான் இதோட மதிப்பே. பட் இம்போர்ட் டியூட்டிஸ் சார்ஜ் அதெல்லாம் போட்டு டீலர்ஷிப் கை மாறி நம்மகிட்ட வந்து 5000 கிட்டே விற்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கேஷுவலான பர்சன், நான் வந்து விலாக்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு யூடியூப்க்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது, நான் யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பண்ண மாட்டேன், நான் வந்து பட்ஜெட் ட்ராவலர், என்னால் வந்து கோப்ரோலாம் வந்து எக்ஸ்பென்சிவாக அவ்வளோலாம் வாங்க முடியாது அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து ஈக்கன் வாங்கிக்கலாம் கைஸ். அவுட்டோ என்ன சொல்கிறது, ஈக்கன் வந்து நீங்கள் டைரெக்டாக இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து ஈக்கன் சூப்பராக இருக்கும். நீங்கள் எதுவும் எடிட் பண்ணாமல் எதுலேயும் அப்லோட் பண்ணாமல் எடுக்கிறீங்க அப்படின்னா ஈக்கன் வந்து செம்மையாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் எதுலேயே அப்லோட் பண்ணுறீங்க, நீங்கள் சாஃப்ட்வேரில் எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா தான் வந்து பிரச்சனை ஆக்சுவலி ஈக்கனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் ஆடியோ. ஆடியோ எப்படி ப்ரோ எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஈக்கன் வீடியோவில். நான் ஈக்கனில் வந்து எந்த விதமான மாட்ஸ் எல்லாம் பண்ணல கைஸ். ஸோ அப்படியே தான் இருக்கும், ஐயோ ஆங்கிள் மாறிச்சோ. ஸோ அப்படியே தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆடியோ நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்டர்னலாக ஃபோன் தெரியாதோ, நான் இந்த ஃபோனில் தான் வந்து என்னோடய மைக்கை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பேன். மைக் வந்து ஹெல்மெட்டில் இருக்கும். நான் என்னோடய விலாகிங் செட்டப், அதாவது மோட்டர் விலாகிங் செட்டப்புக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன், அதுவும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவுமே வந்து டெடிக்கேட்டடாக நம்ம பண்ணலாம். ஸோ ஆடியோ வந்து நான் இப்போ தான் எடுப்பேன். ஆடியோ வந்து மொபைலில் வந்து ரெக்கார்ட் ஆகும், வீடியோ ஈக்கனில் ரெக்கார்ட் ஆகிட்ருக்கும். ஆடியோ வந்து நான் எதாவது சாஃப்ட்வேரில் போட்டு பண்ணிப்பேன். நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆப்வியஸாக அது பெய்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது. சில பல ஜித்து வேலைகள் பண்ணி அந்த வெர்ஷன் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதில் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அது என்ன வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு விஷயம். ஆடியோ வந்து நான் இப்போ தான் எடுக்கிறேன். இதிலே மாடிஃபை பண்ணி இதிலே வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வைப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு வந்து அது குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்லாம் எனக்கு தெரில. குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் அந்த குவாலிட்டியை பற்றி எனக்கு தெரியல. ஸோ அதை விட்டுருங்க, நம்ம வந்து மீதி வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இதோட ஃபீல்ட் ஆஃப் வியூ பாருங்கள். ஸோ இதோட ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள்
லைக் ஆனால் டப்பாவில் வந்து அரௌண்டு 120 டிகிரிஸும் 170 நினைக்கிறேன், 170 180 போட்டிருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஒய்டாலாம் இருக்காது உங்களுக்கு, லைட்டாக கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஒய்டாலாம் இருக்காது, அது வந்து பார்த்துக்கோங்க. விச் ஆப்வியஸாக வந்து மோட்டோ விலாகிங்க்கு வந்து நிறைய வந்து நம்ம கேப்சர் பண்ணோம், அது வந்து கேப்சர் பண்ண முடியாது. ஸோ அதுவுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதோட ஸ்டெபிலைசேஷன் பற்றி நான் சொன்னேன்ல, ஸோ ஸ்டெபிலைசேஷன் நீங்கள் சாஃப்ட்வேர் மூலமா பண்ணலாம். ப்ரோட்ரனலின் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, நான் சொல்கிறது உங்களுக்கு சரியாக புரியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கே அது சரியாக சொல்ல வரமாட்டேங்குது. நான் வந்து அது வந்து இது டெக்ஸ்ட்டில் போடுறேன், ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஆக்ஷன் கேம், அதுக்காகவே ஒரு சாஃப்ட்வேர் அது. ஸோ அதுவுமே வந்து இது ஸ்டெபிலைசேஷன் வேலைகள்லாம் வந்து அது நல்லா பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் இதோட பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும், பேட்டரி லைஃப்லாம் ஓகே கைஸ், பேட்டரி லைஃப்லாம் அரௌண்ட் உங்களுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும். ஒரு 45 நிமிஷம் அந்த மாதிரி வந்து சாலிடாக நிற்கும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. கடுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோட எக்ஸ்போஸ்டர் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக செட் ஆகாது. ஏன்னா வந்து அதுவாக யோசித்து அதுவாக ஒன்று பண்ணுற மாதிரி பண்ணிக்கும், அது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் எனக்கு. என்ன சொல்கிறது, சீனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளாம் வந்து எக்ஸ்போஸ்டர்லாம் செட் பண்ணிக்கணும், அது ஒரு விஷயம் இருக்குது, அதுமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மவுண்ட்ஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன்ல கைஸ், அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மவுண்ட்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் நிறைய இருக்கும், ஆனால் இதோட குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு இருக்காது, சீக்கிரமாகவே உடஞ்சிரும். நான் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ்லலாம் வந்து மவுண்ட்ஸ் வந்து உடஞ்சிருக்கு. நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மவுண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி மவுண்ட்ஸ், நானாக வந்து தனியாக வாங்கினது, நான் ஈக்கனோட மவுண்ட்ஸ் கிடையாது. ஸோ நானாக வந்து தனியாக வாங்கின மவுண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ அது வந்து டக்கு டக்குன்னு உடஞ்சிரும் ஈக்கன் கூட வரது. ஸோ அது வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு காண்டாக இருக்கும். என் ஃபோனோட கேம் சூப்பராக இருக்குல்ல, பலபலன்னு தெரிகிறேன் நான். அதே மாதிரி இதில் ஃபாகிங் இஷ்யூஸ் இருக்கும் கைஸ், நீங்கள் வந்து அந்த கேஸ் இப்போ போடுறீங்க, அந்த கேஸோடு நீங்கள் வந்து வ்ளாக் பண்ணுறீங்க அப்படின்னா கோல்டு கண்டிஷன்ஸ்லாம் அந்த கேஸ் உள்ளே வந்து ஒயிட் கலர், இந்த கேஸ் இருக்குல்ல, ஸோ இதுக்குள்ளே வந்து ஒயிட் கலரில் வந்து ஒரு ஃபாக் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, கொஞ்சம் இதுவாக்கும், விஷன் வந்து டல் ஆகிரும். அதோட ஃபோட்டோ சாம்பிள் ஃபோட்டோஜஸ்லாம் இருக்கும், ஏன்னா நான் ஏலகிரி ட்ரிப் போகும்போது ஆச்சு. ஸோ அதோட சாம்பிள் ஃபோட்டோஜஸ் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், ஆக்சுவலி வந்து வீடியோ நைட் வீடியோகிராஃபி வந்து இதில் நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு வந்து வீடியோ வந்து சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நைட்டில் நைட் வீடியோ வந்து இதில் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதோட இன்டர்னல் ஆடியோ வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது கைஸ், ஏதோ கிணறுக்குள்ளேருந்து பேசுகிற மாதிரி இருக்கும், நம்ம கையை வச்சு அழுத்தி பிடிச்சி பேசினா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்னல் ஆடியோ வந்து, நீங்கள் நார்மலாக இன்டோரில் ரெக்கார்ட் பண்ணாலும் அந்தளவுக்கு இருக்காது, எக்ஸ்டீரியரில் ரெக்கார்ட் பண்ணாலும் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோட ஒய்ஃபை கனெக்டிவிட்டியில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஈக்கனோட ஆப் மூலயமா நீங்கள் ஈக்கனை வந்து கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நிமிஷமும் அந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகி ரெக்கார்ட் ஆகும். அதுவே நீங்கள் ஈக்கன் ஆப்பில் வந்து ஆங்கிள் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து சில டைம் சுத்தமாக ரெக்கார்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆப்பில் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், ஆப்பில் ஆங்கிள் பார்த்துட்டு இதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, கேமிலே டேரெக்டாக ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கேமராவை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமே வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ 5000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 5000 தான் பட்ஜெட்டு அப்படின்னீங்கன்னா நீங்கள் எடுக்கலாம். இல்லை ப்ரோ, என்னால் பட்ஜெட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், நான் வந்து ஒரு 10K வரைக்கும்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது கைஸ் உங்களுக்கு 10K. ஸோ நீங்கள் அப்படி போயிடலாம். ஸோ அது வந்து ஒரு பெட்டர் சாய்ஸு என்ன கேட்டால். யூடியூப்காக ஈக்கன் வந்து நான் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் எப்போவுமே, ஏன்னா வந்து நம்ம வீடியோவில் வந்து நிறைய அனுபவிச்சுட்டேன் நான். ஸோ அதனால் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், நிறைய பக் இருக்குது இதில். நீங்கள் வந்து 5000 ரூபாய் தான் பட்ஜெட்டு, அதுலேருந்து எனக்கு வந்து மெமரிஸ் கேப்சர் பண்ண ஒரு பெஸ்ட் கேம் வேணும் அப்படின்னா அது வந்து சூப்பர் கேம் கைஸ். ஸோ அவ்வளோதான் மக்கள்ஸ் இந்த வீடியோவுக்கு, இந்த வீடியோவில் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு ஷூட்டுக்கு வந்துருவோம் எல்லா பைக்ஸும் நிறுத்திட்டு. ஸோ இன்ஸ்டாவில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நன்றி மக்கள்ஸ்.